ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒவ்வொருவராக ஒவ்வொரு மாநிலத்து மக்களையும் ஒருவருக்கொருவர் எதிரியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் முதல்ல வந்து உட்கார்ந்த உடனே பத்தாண்டுகளில் பாருங்கள் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள்லாம் டேபிள் பாலிட்டிக்ஸ் இருக்கீங்க நாங்கள்லாம் ஃபீல்டில் இறங்கி த மக்களோட மக்களாக கலந்து நிற்கிறோம் உங்களுக்கு தேவை வெறுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி ஒரு அமைச்சகத்திலேருந்து வந்துடும் பட் அது உண்மையிலேயே மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்கா ஒரு கேள்வி ஜெகநாதரோட சாவியை நம்ம கொண்டு வந்து வச்சிருப்போமா அது இங்க வந்திருக்குமா அப்படி இழிவானவர்களா நாம ராகுல் காந்தி மோடி என்ற பெயருடையவர்கள் எல்லாம் எப்படி திருடர்களாக இருக்கிறார்கள் கேட்டதுக்கு அவருக்கு என்னெல்லாம் பின்விளைவை நம்முடைய பிரதமர் உருவாக்கினார் இந்திய மக்களுக்குள் பிரிவினையை உருவாக்க வேண்டும் அதுதான் இவர்களோட முதல் முக்கிய நோக்கம் இனிமே நாம யாருமே ஒற்றுமையாக இருந்து விட முடியாது இருந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு போதை மருந்து கொடுத்தாவது நாம் அதை நிறைவேற்றியாக வேண்டும் அப்படின்னா உண்மையிலேயே போதை மருந்து கொடுக்கிறாங்க இந்தியாவுக்குள் குஜராத்தில் இருந்து அதானி போர்ட் வழியாகத்தான் போதை மருந்து இந்தியாவுக்குள் கடத்தப்பட்டு வருகிறது இவர்களால் இவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற செயல்பாடு அது ரெண்டாயிரத்துல நம்முடைய மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்த போதே இந்த மாதிரியான சீர்கேடுகள்லாம் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கோதுரா ரயில் எரிப்பு யாரோட காலத்துல நடந்தது நமக்கு உண்மையான பிரச்சனைகள்னு சிலது இருக்குல்ல அதுக்கு பிரதமர் தீர்வு கொடுத்திருக்க வேண்டும் பத்து வருஷமா கொடுக்காத பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து ஆடுது இல்லை அதை பத்தி நம்ம பேசிடக்கூடாது பிஜேபியோட கூட்டணியில இருந்திருந்ததுனா நிச்சயமாக அங்கே நவீன் பட்நாயக் கையவும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இவரை போல் வல்லவர் கிடையாது இவரை போல் நல்லவர் கிடையாது இவர் இந்திரன் சந்திரன் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பார் அது நடக்கலை அந்த கூட்டணி நடக்காத உடனே அவர்களை பற்றி எப்படி அவதூறு பேச வேண்டுமோ அப்படி பேசிட்டு இருக்களுக்கு வணக்கம் நம்மளோட திமுக மக்கள் செய்தி தொடர்பாளர் மாநில துணைத் தலைவர் மதிப்புக்குரிய ஆண்டல் பிரியதர்ஷினி அவர்கள் இருக்காங்க அவரிடம் நிறைய கேட்போம் வணக்கம் மேம் வணக்கம் நீங்க நலமா மேம் நாட்டில் இருப்பவர்களுடைய நலன்களில் இந்த பொலிட்டிக்கல் கருத்துக்கள் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திகிட்டே இருக்குது அதனால் எல்லோரும் எப்பவுமே ஒரு பரபரப்பும் பதட்டத்துலேயும் இருந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது எப்போ யார் எதை பேசுவாங்கன்னு தெரியல அப்படி பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு சமீப காலமாக அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு இதில் ஒரு 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 பரபரப்பை கொண்டு வந்துகிட்டே இருக்குது அப்படி கடந்த இன்ட்ரியில் நம்ம பேசியிருந்தோம் ராஜஸ்தான் பரப்புரையில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு காங்கிரஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணது அதை பற்றி பெருசாக விமர்சிச்சுருந்தார் அதோடைய தொடர்ச்சியாக இப்போ ஒடிசாவில் பூரி ஜெகநாத கோயிலுடைய அந்த பொக்கிஷ அறையுடைய சாவி ஒரு தமிழரை சேர்ந்த நவீன் பட்நாயக்குடைய அந்த பிஜு ஜனதா தளத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு தமிழர் ஒடிசாவி வி கார்த்திகேயன் பா பாண்டியன் அவர்களிடம் இருக்கிறதா அவங்க எடுத்து வச்சுக்கிட்டதா சொல்லி கிட்டத்தட்ட இதை வந்து இன்டேரக்டாக ஒரு தமிழர்கள்னாவே இப்படி தான் நம்முடைய மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட தமிழர்கள்னாவே வந்து திருடர்கள்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு துணியில் தான் அவர் சொல்கிறாரு இது கண்டிக்கத்தக்கதுன்னு கூப்பிட்டுருக்காங்க அப்போது இந்த காயினேஜ் எதற்காக பண்ண பண்ணுறாங்க தொடர்ந்து அதே போல் ஒரு ஒரு சாவியை எடுத்து வச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறது மூலமாக ஒரு 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 இந்த இந்த ஃப்ரேமிங்கே வந்து ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது இது எப்படி பார்க்குறது தான் எதனால் இந்த மாதிரியான பேச்சுகள் வருது நிறைய பதில்கள் இதுக்கு சொல்லலாம் அதில் முக்கியமாக நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி எப்போ என்ன கருத்தை சொல்லுவாங்களோன்னு ஒரு பதட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு மற்ற யாருமேக்குமே அந்த பதட்டம் கிடையாது பிரதமர் மட்டும்தான் அப்படி மாறி மாறி ஒரு நாளுக்கு ஒரு நாள் வேறு வேறு விதமாக பேசிகிட்ருக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒரே கருத்தியலோடு தான் தொடர்ந்து ஒரே விதமான துணியில தான் பேசிகிட்ருக்கோம் ஆனால் பிரதமரோட பேச்சை நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு மாநிலத்து பார்டரை தாண்டும் போதும் அவரோட பேச்சின் துணி மாறும் அந்த கன்டென்ட் மாறும் அது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே நான் தமிழனாக பிறக்கணும் அடுத்த பிறப்பியில் தமிழ் பேச கற்றுக்கணும் தமிழை பேசணும் அப்படின்லாம் பேசுவார் தமிழ் எங்கே போனாலும் நான் திருக்குறளை சொல்வேன் அப்படிம்பாரு ஆனால் தா கும்மிடி துண்டி கும்பிடி பூண்டி தாண்டியாச்சுன்னா உடனே தமிழர்கள் இலக்காரமானவர்கள் தமிழ் மொழி காலில் போட்டு மிதிக்க வேண்டிய ஒரு மொழி என்பதாக அவருடைய பாவனை மாறிடும் அதைத்தான் இப்போ ஒரே ஆளையும் போய் பண்ணியிருக்காரு ஒன்றும் இல்லை பிஜு ஜனதா தளம் பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக அங்கே நவீன் பட்நாயக் கையவும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இவரை போல் வல்லவர் கிடையாது இவரை போல் நல்லவர் கிடையாது இவர் இந்திரன் சந்திரன் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பார் அது நடக்கலை இல்லை அந்த கூட்டணி நடக்காதனால உடனே அவர்களை பற்றி எப்படி அவதூறு பேச வேண்டுமோ அப்படி பேசிகிட்டு இருக்கார் பொதுவாக இப்படி நான் சொன்னால் அது ஒரு செக்ஸி ஸ்டேட்மெண்ட்டாக ஆகிடும் ஆனால் பொதுவாக பெண்களை பற்றி சொல்லுவாங்க உட்காந்து ரெண்டு பெண்கள் ஒன்றா சேர்ந்துட்டா பத்தியா பத்தியா அவள் ஆக்கணும் இவ எப்படி ஆக்கணும் புறம் கூறுவாங்க அப்படின்னு நான் அதை ஒத்துக்கலை ஆனால் பொதுவாக பொது புத்தியில் அப்படி இருக்குல்ல அந்த மாதிரி அதிகமாக புறம் கூறுபவர் மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுபவர் மற்றவர்கள் மீது சேற்றை வாரி பூசுபவர் யாராக இருக்கிறார் என்றால் உலக வரைபடத்தில் நீங்கள் தேடினா கூட நம்முடைய பிரதமர் நம்மோட ஐம்பத்தாறு இன்ச் மாதிரி வரவே வராது அப்படிங்கிறதான் மிக முக்கியம் அதை தவிர இப்படியே நீங்கள் பார்க்கலாம் பாசிட்டிவாக பார்க்குறதுன்னா திராவிடத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் திராவிட கட்சியின் நீட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டில் வளர்ந்தவர்கள் எல்லோருமே சனாதனத்தை நம்முடைய மண்ணில் விளைய விட மாட்டோம் நம்முடைய மண்ணில் புகுந்து விட விட மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும்ல நாம் மட்டும் இல்லை தமிழர்கள் ஒரியாக்கு போனாலும் அவர்களும் அங்கே அப்படித்தான் இருப்பார்கள்ங்கிறதுக்கு நம்முடைய அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பாண்டியன் அவர்கள் மிக முக்கியமான உதாரணமாக இருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் திராவிட சித்தாந்தம் எங்கெல்லாம் கோலோச்சுகிறதோ அவர்கள் அங்கெல்லாம் சனாதனத்துக்கு எதிரானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் அது அதை தவிர இன்னொன்று பூரி ஜெகந்நாதர் கோயிலோட அந்த ரத்ன பண்டாரோட சாவியை சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாரு இந்தியாலேயே மிக அதிகமாக கோயில்கள் இருக்கிற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான் அப்படி எங்கே திரும்பினாலும் தெருவுக்கு தெரு கோயில்கள் அந்த கோயில்களும் பல ஆயிரக்கணக்கான மன்னர்களால் போஷிக்கப்பட்டது அவர்களால் வழிபாடு செய்யப்பட்டது அவர்களால் நிதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற நிலையில ஒவ்வொரு கோயிலையும் இருக்கக்கூடிய நிதியும் நகைகளும் செல்வமும் கணக்கிடவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற ஒரு அமைச்சகமே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் வசனம் எழுதினார் இல்லையா கோயில்கள் என்பது கொடியவர்களின் கூடாரமாக ஆறி ஆகிவிடக்கூடாதுன்னு அப்படி கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடாத நிலையில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி கோயில்களை பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறது யாருமே அதுக்கு உள்ளே நுழைய முடியாது சனாதனர்கள் அல்லது இந்துத்துவா பேசுபவர்கள் என்கின்ற நிலையில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் ஒரு பூரியின் பூரி ஜெகநாதரோட சாவியை நம்ம கொண்டு வந்து வச்சிருப்போமா அது இங்க வந்திருக்குமா அப்படி இழிவானவர்களா நாம ராகுல் காந்தி மோடி என்ற பெயருடையவர்கள் எல்லாம் எப்படி திருடர்களாக இருக்கிறார்கள்னு கேட்டதுக்கு அவருக்கு என்னெல்லாம் பின்விளைவை நம்முடைய பிரதமர் உருவாக்கினார் அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்த தமிழ் குலத்தையே திருடர்கள் என்று சொல்கிறார் என்றால் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதற்கு தேர்தல் ஆணையம் நிச்சயமாக எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டும் ஆனால் எதிர் தேர்தல் ஆணையம் நம்முடைய பிடிஆர் அவர்கள் சொன்னதை போல் கல்லறைக்கு போயாச்சு ரிப்புன்னு போட்டார்ல அழகாக அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்குன்னு நம்மலாம் சொல்லிட்டு இருந்தோம் தூக்கம் கூட இல்லை நம்ம எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு கல்லறைக்குள் தங்களை தாங்களே புதைத்து கொண்டார்கள்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட நிலையில் இது மிக அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒவ்வொருவராக ஒவ்வொரு மாநிலத்து மக்களையும் ஒருவருக்கொருவர் எதிரியாக மாற்றி கொண்டே இருக்கிறார் நிச்சயமாக நான் அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன் என்னென்னா முன்பு பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு வெளிநாடுகளாக பயணம் போனாங்க அந்த அப்படி பயணம் போனதுக்கான முறையான ரிப்போர்ட் வந்து இன்னும் எதுக்கு போனார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கொடுக்கல அப்படின்னு கூட நம்முடைய பேட்டியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் குறிப்பிட்ருந்தாங்க ஆனால் இப்போது இந்தியாவுக்குள்ளே ஒவ்வொரு மாநிலமாக போகிறாரு ஒவ்வொரு மாநிலத்தில் அவர் போய் பேசும்பொழுதும் அது அடுத்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக கூடிய பேச்சாக வருது இப்போ இது என்ன ஐடியாவில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படியான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாருங்க இந்திய மக்களுக்குள் பிரிவினையை உருவாக்க வேண்டும் அதுதான் இவர்களோட முதல் முக்கிய நோக்கம் இனிமே நாம யாருமே ஒற்றுமையாக இருந்து விட முடியாது கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஏன்னா அப்படி நமக்குள்ளாகவே பிரிவினை இருந்தால்தான் இவர்கள் இந்த இந்துத்வா என்கின்ற அந்த விஷத்தை விதைக்க முடியும் ஏற்கனவே நமக்குள் மொழிவாரியாக வித்தியாசங்கள் இருக்கே தவிர பிரிவினை கிடையாது உங்கள் மொழி வேறு எங்கள் மொழி வேறு அப்படின்னு தான் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான மொழியோட இருக்கும் அதை தவிர எல்லாருமே இந்தியர்கள் அடிப்படையில் அன்பானவர்கள் மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை கொண்டாடக்கூடியவர்கள் அது ம மற்ற இனமாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அன்போட ஒரு சிரிப்பு கிடைக்கும் நமக்கு அன்போட ஒரு உபசரிப்பு கிடைக்கும் இதை மீறவே முடியாது அதை தவிர மிக சமீபத்தில் தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் வந்தப்போ தத்தளித்த மக்களுக்காக தங்களுடைய மசூதிகளில் கூட உணவை கொடுத்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் விழா எதுவாக இருந்தாலும் திருவிழா எதுவாக இருந்தாலும் இஸ்லாமிய பெருமக்கள் முன்னாடி நின்று அதற்கான சடங்குகளை செய்வார்கள் வளர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் அதனால மத்த மதத்தை இவர்கள் வெறுக்க மாட்டேன் என்கிறார்களே அப்போ தங்களோட விஷ விதையை விதைப்பதற்கு இது ஒரு தடுப்பாக இருக்கிறது அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்முடைய பிரதமர் திரும்ப திரும்ப வாய் திறந்தாலே அவருக்கு நம்ம பிஎம்னு சொன்னால் எதை சொல்லுவோம் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம் ஆனால் நம்முடைய பிரதமருக்கு பிஎம்னா பாகிஸ்தான் அண்ட் முஸ்லீம் இதுதான் பிஎம்னு அவர் பேசுகிறார் வாயை திறந்தாலே அவருடைய சாதனையை சொல்லி கேளுங்க அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லியாச்சு வாயை திறந்த உடனே அவருக்கு வருகின்ற வார்த்தை பிஎம் பாகிஸ்தானுக்கு போகணும் நீங்கள் எல்லாரும் இல்லைன்னா முஸ்லீம்கள் அது எவ்வளோ மோகம் மோசமாக போச்சுன்னா கிரிக்கெட்டில் கூட இஸ்லாமியர்களை புகுத்தி விடுவார்கள் காங்கிரஸ்காரர்கள்னு சொல்கிற அளவுக்கு அவர் மிக வன்ம வன்மத்தோடு பேசினார்ங்கிறத சமீபத்தில் பார்த்தோம் அதனால் இது ஒன்று தான் அவரோட நோக்கம் எதற்காக இப்படி மா மாநிலத்துக்கு மாநிலம் பிரித்து பிரித்து பேசுகிறாருன்னா ஒரே ஒரு அஜெண்டா தான் கோல்வாக்கர் ஹெட்கேவர் அண்ட் சாவர்க்கர் கொடுத்த ஒரே ஒரு அஜெண்டா ஹிந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் இந்துக்கள்ங்கிற வார்த்தையை கோல்வாக்கர் ரொம்ப சௌகரியமான ஒரு வார்த்தை அப்படிங்கிறார் ஏன் தெரியுமா இந்துக்கள் என்பது நல்வாய்ப்பாக ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க பாரதியர்கள்னு சொன்னா அதில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பிற மதத்தவர் சிறுபான்மையினர் சொல்ல சமண மதத்தவர் வருவாங்க அப்புறம் புத்தரை சேர்ந்தவர்கள் ஜைனர்கள் இப்படி எல்லாரும் வந்துருவாங்க அதனால பாரதியர்கள்னு நம்ம சொல்ல வேண்டாம் அது வரைக்கும் யோசிச்சு பாருங்கள் பாரதியன் தான் இவங்களோட கட்சி இயக்கத்தோட பேர்கள் எல்லாமே வரும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு தானே வருது ஆனால் அதுக்கப்புறம் பாரதியன் வேண்டாம் இந்துக்கள்ங்கிற வார்த்தையை நம்ம புடிச்சுக்கணும் விட்டுற கூடாது அப்படிங்கிறார் ஏன்னா பாரதியர்கள்னு சொன்னா மற்ற இனத்தவரும் உள்ள வந்துடுறாங்க இந்துக்கள்னு சொல்லிட்டா இவங்க எல்லாரும் தானாவே விலகி போயிடுறாங்கல்ல அது மா இந்துக்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அதையும் நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்துக்கள் என்று இவர்கள் சொல்பவர்கள் அந்த மூளை முகத்திலிருந்து பிறந்த அந்த வகையினர் மட்டும்தான் அந்த இனத்தவர் மட்டும்தான் இந்த வர்ணாசம் அடுக்கில் அடுக்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெளிவாக அதையும் சொல்லி வச்சிருக்காரு இப்போதைக்கு மற்ற மூன்று பிரிவினரையும் அவர்களை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தி குழப்பத்தில் ஆழ்த்தி அவர்களையும் நமக்கு சார்பாக கொண்டு வந்து விட வேண்டும் அப்படி எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் அவர்களையும் நகர்த்தி விட வேண்டும் அவர்களையும் வெறுமே வா மூ மூச்சு விடுகின்ற எந்திரங்களாக மூச்சு விடுகின்ற வெஜிடபிள் வாழ்க்கைக்கு தயார் செய்ய வேண்டும் அதில் எப்படி எந்த நிலைக்கு போனாலும் செய்யணுமா எப்படி தெரியுமா இளைஞர்களுக்கு போதை மருந்து கொடுத்தாவது நாம் அதை நிறைவேற்றியாக வேண்டும் அப்படின்னா உண்மையிலேயே போதை மருந்து கொடுக்குறாங்க இந்தியாவுக்குள் குஜராத்தில் இருந்து அதானி போர்ட் வழியாகத்தான் போதை மருந்து இந்தியாவுக்குள் கடத்தப்பட்டு வருகிறது இவர்களால் இவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற செயல்பாடு அது ஏனென்றால் அது அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் ஆகாவில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் அதனால் அது ஒன்று உண்மையிலேயே அந்த போதை மருந்தை கொடுக்குறாங்க அடுத்தது மதம் என்கின்ற போதையும் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படிங்க இப்போது இளைஞர்கள் ஏன் திரும்ப திரும்ப அவ்வளோ வெறி வந்தது போல் இந்துத்துவ கோஷத்தோடு அலைகிறார்கள் இவர்கள் ஏற்றிவிட்ட அந்த போதை எனவே இப்படி எல்லாம் செய்வதால் நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு இந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்கள் பத்திரிகைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னப்பா பிரதமர் இப்படி பேசிட்டு இருக்காரு பிரதமர் இப்படி பேசிட்டு இருக்காரு இஸ்லாமியர்களை இவ்வளவு மோசமா பேசுறாரு இதை தவிர இந்தியால வேற ஏதாவது பேச்சு நடந்ததா சமீபத்துல ரெண்டு மாசமா வேற டாக்ஸ் இருக்கா இல்லையே இளைஞர்களுக்கு அது ஏன்னா நமக்கு உண்மையான பிரச்சனைகள்னு சிலது இருக்குல்ல அதுக்கு பிரதமர் தீர்வு கொடுத்துருக்க வேண்டும் பத்து வருஷமாக கொடுக்காத பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து ஆடுதில்லை அதை பற்றி நம்ம பேசிடக்கூடாது ராமர் கோயில் வந்து இப்போ பூரி ஜெகநாதர் கோயிலாக தமிழர்கள் பூட்டிட்டு அங்கே அந்த சாவி இவங்க கையில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுபோல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலே இவங்க பூட்டிடுவாங்க ராம் ராம்னு உச்சரிக்கிறவங்களை கூட கைது செய்திருவாங்க ஏற்கனவே இஸ் இஸ்லாமியர்களுக்கு வந்து இன்னொரு நாடே பிரித்து கொடுத்தவங்க தான் காங்கிரஸ் இப்போ இதையும் செய்வாங்க அப்படின்னு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக முன் வச்சிருக்கிறாரு ரா ராம் ராம் உச்சரிப்பவர்கள் கைது செஞ்சிருவாங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்னு சொல்லாரு இப்போ இப்போ இது ஒரு புதிய பேச்சாக இருக்குது கொண்டு வந்திருக்காரு உண்மையை சொல்லப்போனா அறக்கர்கள் அசுரர்களுக்கு சோர்வே வராதுப்பா ஆனால் நல்லவர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க ஒரு லெவலில் என்ன சோர்வுன்னா என்ன திரும்ப திரும்ப இந்த மாதிரி பழி சொல்லும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி குற்றச்சாட்டு ஒரு ஒரு பிரிவினை வரதுக்கு எவ்வளோதான் நம்ம பதில் சொல்றது அப்படிங்கிற ஒரு சோர்வு இந்த சலிப்பு சோர்வுனா டயர்ட்னஸ் கூட இல்லை வேற நல்லதாக ஏதாவது பேசுங்களேன் அப்படிங்கிற ஒரு தோரணை வந்துடுது இல்லை ஒரு துணி வருது இல்லை அந்த துணியில தான் இப்போ இந்தியா முழுக்க இருக்கும் எப்படா இந்த பரப்புரையெல்லாம் முடியும் எப்போ இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வருங்கிற லெவலுக்கு போயாச்சு எல்லாருமே நல்லவர்கள் எல்லாம் அந்த லெவலுக்கு போயாச்சு ஆனால் அசுரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நான் இன்னும் வீரிய வீரியமாக பேசுகிறேன் பாரு அப்படின்னு திரும்ப திரும்ப பரப்புரையில் பிரதமர் இதை பேசிகிட்டு இருக்கார் காங்கிரஸை பற்றி என்ன சொல்றாரு ராம் ராம்னு சொல்லிட்டா கூட அவங்கள கைது செய்திருவாங்க அப்படிங்கிறாரு நம்மளோட பிரதமரோட ஐம்பத்தாறு இன்ச்சோட ஆட்சி காலத்துல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கன்னு கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்காங்க இஸ்லாமியர்கள்ட்ட போய் நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்களே அது எந்த விதத்துல நியாயம் இல்ல நம்மளோட சகோதரர் சொந்த சகோதரர்கள் தானே இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற சிறுபான்மையினர் எல்லா பழங்குடியின மக்கள் எல்லாரும் ஒரு பழங்குடியினத்தவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவர் மீது சிறுநீர் கழித்தாரே பிஜேபியோட அமைச்சர் ஒருத்தர் இது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும் கல்லால் எரி கல்லெறிந்து கொன்ற கொல்ல கொல்லப்பட்டார்களே பசு பசு மாமிசம் விற்றார் என்ற ஒரு தவறான செய்தியா அப்புறம் மசூதியில் இருக்கின்றவர்கள் மீதெல்லாம் எப்படிப்பட்ட வன்முறைகளை இவர்கள் நிகழ்த்தினார்கள் மாதவி அத்தான பிஜேபியோட கேண்டிடேட்டு அன்னைக்கு பார்த்துருப்பீங்க அம்பு எடுத்து அந்த மசூதி மேலே விடுற மாதிரி அவங்க பண்ணாங்கல்ல அது எப்படி நியாயப்படுத்தப்படும் அது மாதிரி அங்கே வாக்களிக்க வந்த அந்த இஸ்லாமிய சகோதரிகள் அவங்களோட ஆதார் கார்டை வாங்கி பரதாவை தூக்கி காமிச்சு தூக்கி பார்த்து இதுதானா அந்தம்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோதனையில் ஈடுபடக்கூடிய துணிச்சலை அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும்போது பிரதமர் வாய்மூடி மௌனியாக இருக்கார் இல்லையா ஒரு ப்ர மாதவிலத்தான் இதை செய்யும்போது அது மாதிரி செய்யாதீங்கம்மான்னு ஒரு வார்த்தை சொல்லணும் சிறுநீர் கழிக்கும் போது இது பண்ணாதீங்க இது மனித குலத்துக்கே இழிவுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும் அது மாதிரி பில்கிஸ் பானுவை அப்படி கதற கதர கற்பழித்தபோது அந்த பதினோரு பேரை முன் விடுதலை செய்து அவர்களுக்கு ஆரத்தி காமிச்சு வெற்றி திலகமிட்டு வரவேற்ற போது இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் ஆனா அந்த பதினோரு பேருக்கு ஆதரவாக தவறான டாக்குமெண்ட்ஸை கொடுத்ததே குஜராத் அரசு தானே திரும்ப நம்முடைய பிரதமர் இப்படியான தவறுகளுக்கு உடன் போகிறார் தவறு செய்பவர்கள் செய்ய அப்படின்னு மௌனமாக அவர் ஆதரிக்கிறார் தானே அர்த்தம் அதனால ராம்ராவன்னு சொல்றவங்களை காங்கிரஸ் ஒண்ணும் பண்ணாது ஆனால் பிஜேபி தான் எதிர்பக்கத்தில் இருக்கின்ற சிறுபான்மையினரை இதுவரைக்கும் அடித்து நொறுக்கி இருக்கிறது அப்படிங்கிறத அமெரிக்க கல்வி கூடங்களில் பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எவ்வளோன்னு நமக்கு தெரியும் சரி அவங்களோட பிரச்சனை அப்படின்னா இப்போ நீட் எக்ஸாம் எழுத வர்றாங்கல்ல அந்த குழந்தைகள் பதினாறு பதினேழு வயசுல இருக்கிறவங்க குழந்தைகள் தான் டீனேஜ் அவங்களோட கம்மலை கழட்டு மூக்குத்தையை கழிட்டு தாலியை கழிட்டு உள்ளாடையை கழிட்டு எல்லாத்தையும் கழிட்டு நிர்வாணமாக போய் நின்று தேர்வு எழுதணுமா அப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு இழிநிலையாக ஒரு வளர்கிற குழந்தை அவ மனசில் என்ன ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாவாங்க படிக்கத்தானே வந்திருக்கோம் தேர்வு வந்திருக்கோம் எங்களுக்கு எதுக்கு இப்படியான அவமானங்கள்னு அவங்க தோணும் இல்லை இயக்குனர் அமீர் அவரோட மகள் கூட இந்த மாதிரியான சோதனைகளை பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டதாக சொல்லியிருந்தார் எழுதாமல் திரும்பி வந்துட்டாங்க வருத்தப்பட்டிருந்தாரு எனவே இப்படியாக திரும்ப திரும்ப இந்திய மக்கள் மீது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு மனோ தத்துவ ரீதியில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நம்முடைய பிரதமர் செலுத்தி கொண்டே போது மற்ற கட்சிகளை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தார்மீக நியாயமே கிடையாதுங்கிறத உண்மை காங்கிரஸ் இருந்த காலத்தில் எந்த காலத்திலும் மசூதிகளை இடிக்கவில்லை இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்தவில்லை சிறுபான்மையினரை அவமானப்படுத்தவில்லை ஆனால் அரச பயங்கரவாதமாக அவர்கள் மீது இத்தனையும் செய்தது பிஜேபி அரசு இருபத் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இல்லை ரெண்டாயிரத்தில் நம்முடைய மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்தபோதே இந்த மாதிரியான சீர்கேடுகள்லாம் ஆரம்பிச்சிருக்கார் ஒரு கோத்ரா ரயில் எரிப்பு யாரோட காலத்தில் நடந்தது இவர் அங்கே முதல்வராக இருந்தபோது தானே அதை பற்றி காணாமலே இதைத்தான் நான் சொல்கிறேன் ஹீ நெவர் மேக்ஸ் அன் ஒப்பீனியன் அகெய்ன்ஸ்ட் தீஸ் கிரைம்ஸ் அப்போது ஆர் அ சைலண்ட் அப்சர்வர் அண்ட் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் அண்ட் அ சைலண்ட் ஆதரவாளர்னு தானே அர்த்தம் ஆகுது சப்போர்ட்டர் அதைத்தான் இவர் திரும்ப திரும்ப செய்கார் அதனால் முதல் நாள் போய் நான் இஸ்லாமியர்கள் மா உங்களோட எரும மாடை பிடுங்கிட்டு போயிடுவாங்க உங்களோட தாலியை பிடுங்கிட்டு போயிடுவாங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லைன்னா கிரிக்கெட் டீமில் இஸ்லாமியர்கள் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு மறுநாள் போய் ஐயோ நான் அந்த மாதிரி பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னால் ஆஸ்கர் அவார்ட் இருக்குல்ல நடிப்புக்கான ஆஸ்கர் அவார்ட் திஸ் இயர் கோஸ் டு நன் அதர் தேன் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ தொடர்ந்து வந்து இப்போ அவரை போலவே அவர் வந்து இந்தியா முழுக்க பேசுகிறாருனா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து இதை பற்றி இஸ்லாமியர்களுடைய அந்த அவர்களுக்கு விரோதமான கருத்துக்களை பேசுகிறாருன்னு வருது அதில் வந்து இவர் என்ன சொல்கிறாங்க இந்த தேர்தலே என்ன சொல்கிறான் ராம பக்தர்களுக்கும் ராம விரோதிகளுக்கும் இடையிலான தேர்தல்னு தான் இந்த தேர்தலே குறிப்பிடுறாரு அவர் அதே அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வந்து காங்கிரஸ் தொடர்ந்து விளக்கு வழங்க வழங்கிகிட்டே இருக்குது பசுமை பசுவை வந்து தெய்வமாக கருதுறதுனால இந்துக்கள் வந்து மாட்டு அரிசியை தவிர்க்கிறாங்க ஆனால் இந்த இதிலருந்து இஸ்லாமியருக்கு விளக்கு வழங்குறத வந்து காங்கிரஸ் தான் முன்னெடுத்து பண்ணது ஸோ இது தொடர்ந்து இது போல் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்வுகள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா மசூதிகளில் வந்து தொழுகிறாங்க மூன்று வேலையும் ஐந்து வேலையும் மூன்று வேலை எனக்கு அது சரி ஐந்து வேலை தொழுகிறாங்க அந்த சத்தம் வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் முதல் சத்தத்தை வந்து நான் அந்த ஒளி வாங்கிகளெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னவர் அதோடு நிற்காமல் இந்த இது ஒரு அமைதிக்கான இந்த வேலையை செஞ்ச விதமோடு நிறுத்தாமல் இப்போதைக்கு அந்த ஒளிவாங்கிகளை எடுத்திருக்கோம் விரைவில் அந்த சத்தமே வராததுக்கு என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோம்னு இன்டெரக்டாக ஒரு 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 விஷயம் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த இந்த மாதிரியான கருத்துக்கள் அவர்கிட்ட இருந்து இன்னும் ஒரு சிறுபான்மைகள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லை இது சிறுபான்மையினருக்கு மட்டுமே அச்சம் இல்லை மற்றவர்களுக்கும் அச்சம் தருகின்ற ஒரு போக்குதான் ஏனென்றால் நான் முதல்ல சொன்னேல்ல கோல்வாக்கர் சொன்ன சொன்னது அஜெண்டா முதல்ல நீ அவங்க இந்த மற்ற மூன்று பிரிவினரையும் வைத்து ஆட்சியை கைப்பற்றி விடு அதற்கு பின்பு நீ உன்னுடைய அராஜகத்தை அந்த மூணு பேர் மேலேயும் செலுத்து அவங்கள வாய்மூடி மௌனியாக்குங்கிறதா அவர் கொடுத்திருப்பது அதனால சனாதனர்களுக்கு மட்டுமே இந்துத்துவா மக்களுக்கு மட்டுமே வைதிகர்களுக்கு மட்டுமே ஆன தேசமாக இதை கட்டமைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை அதைத்தான் இவர்கள் முதல்ல சிறுபான்மையினர் அப்புறம் இந்துக்களில் இருக்கின்ற மூன்று பிரிவினர் அந்த அடுக்குகளில் இருக்கின்ற மூன்று பிரிவினர் இதுதான் இவர்களுடைய அஜெண்டா அதைத்தான் இப்போது இவர்கள் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சொல்லும் போது இந்துத்துவா மக்களுக்கு ஒரு கிளர்ச்சி வருது இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க அறியாமையில் இருக்கிறார்கள் நாளைக்கு இதே நிலை அந்த வைதிகர்களுக்கு எதிராக இருந்தால் இந்துக்களுக்கும் வந்து சேரும் அதுதான் இவங்களோட லாங் டேர்ம் அஜெண்டா அது புரியாமல் என்னவோ எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க ஒரு மனித உயிர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பப்படுகிறது அவர்களுக்கு எதிராக ஒரு செயல் செய்யப்படுகிறதுனா அந்த செயலை நாம் நிறுத்தியாக வேண்டும் இல்லைன்னா நாளைக்கு அது நமக்கே நடக்குங்கிற அந்த எளிய புரிதல் கூட இல்லையா இவங்களுக்கு புரிதல் இல்லாத அளவுக்கு அவர்களை மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படி தான் பார்க்க முடியுது அதனால தான் பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் மோடி யோகியை பற்றி யா எங்கே பயன்படுத்தணுங்கிறத யோகிகிட்ட கற்றுக்கோங்கன்னு சொன்னார்னா இதைத்தான் நான் ஆரம்பத்துலேன்னு இருக்கேன் வன்முறையை ஆதரிக்கிறார் பிரதமர் இழி செயல்களை ஆதரிக்கிறார் பிரதமர் வார்த்தையால் வன்முறை செயலால் வன்முறை சிந்தனையால் வன்முறை இப்படி எல்லா வன்முறைகளையும் ஆதரிப்பவராக பிரதமர் இருக்கிறார் என்பது மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது ஓகே நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் சொன்னது போல் காங்கிரஸ் தரப்புல இருந்து ராகுல் காந்தியோ இன்னும் மற்ற ஸ்போக்ஸ் பர்சன்ஸோ இவர் பேசுவதை மிக கடுமையாக அது அது அந்த விஷயங்களை வந்து கண்டித்து தங்களுடைய விமர்சன பதிகளை வந்து முன்வைக்கல அப்படின்னு பார்க்கப்படுது இல்லை ரொம்ப ரொம்ப கடுமையாக எதுவும் பேச மாட்டேறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார் ராகுல் காந்தி எங்க போனாலும் எதை பேசுறார் நான் உங்களுக்கு முப்பது லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் இந்த ஆகஸ்ட் பிப்டீன்லயே அது நடக்கும் சொன்னாரா இல்லையா இந்த மாதிரி நம்பிக்கை வார்த்தைகள் தான் நமக்கு தேவை ஜூலை ஒன்னாம் தேதி அந்த ஏழைகளின் அக்கௌண்ட்ல எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து விழும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும்னு சொல்றாரு இல்லையா அந்த முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை மத்திய அரசு பணிகளில் நான் உருவாக்குவேன்னு சொல்கிறார் இல்லையா அப்புறம் எல்லை படித்து முடித்த உடனே உங்களுக்கு அப்ரெண்டிஸ் கொடுப்பேன் ஒரு வருஷத்துக்கு அதுக்கான ஸ்டைஃபண்டும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் பயிற்சி முடித்த உடனே நீங்கள் வேணும்னா இந்த பணியில் தொடரலாம் இல்லை வேற ஒரு பணிக்கு போகணுன்னாலும் போகலாம் அதற்கான ப உங்களுக்கு அப்ரெண்டிஸ்க்கான அந்த ஸ்டைஃபண்டும் கிடைக்கும் உங்களுக்கு எப்போது தோன்றுகிறதோ நீங்கள் தகுதியானவர்கள் என்று அந்த அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் அப்புறம் அக்னி பார்த்து அந்த அக்னிவீர் திட்டத்தை நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம் குப்பை தொட்டிக்கு கொண்டு போவோம்னு சொல்கிறாரு இப்படியாக நல்ல செயல்பாடுள்ள விஷயங்களை அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அதில் என்ன தப்பு அதுதானே இப்போ தேவை உலகத்திலேயே மிக அதிகமாக வேலை வாய்ப்பின்மை இருக்கக்கூடிய ஒரு தேசத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி தீர்வு கொடுப்போம்னு சொல்கிறார் இல்லை இந்த தீர்வை தானே ஒருத்தர் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அது பெண்களுக்கான மரியாதை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு யார் கையிலும் பணப்புழக்கம் இல்லை எல்லாரும் ஓட்டாண்டி ஆகிட்டு இருக்கோம் ஸோ நம்முடைய பணப்புழக்கத்துக்கு என்ன செய்ய என்கின்ற அந்த திட்டங்களை எல்லாம் கொடுக்குறாரு அது மாதிரி மூத்த குடிமக்களுக்கான அந்த பய பயண சலுகை அதையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு இராணுவத்தில் இருக்கின்ற அந்த சீர்கேடுகளை எல்லாம் அழிப்பேன் அப்படிங்கிறாரு அவங்களோட அஜ் அவங்களோட மேனிஃபெஸ்டோ இந்தியா கூட்டணியோட மேனிஃபெஸ்டோ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை விளக்கமாக இருக்காங்க இதுதான் இப்போது இந்தியாவுக்கு தேவையை தவிர பிரதமர் பேசுகின்ற இந்த சாக்கடை புழுக்கள் நெடுகின்ற அந்த பேச்சு நமக்கு தேவையில்லை என்பதைத்தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதனால பதிலடி கொடுப்பது என்பது நல்ல விதமான செயல்பாடுகளால் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிரியங்கா ராகுல் நம்முடைய கேஜ்ரிவால் எல்லாருமே ஓகே மேம் இப்போ நீங்கள் சொ இந்த பேச்சுக்களை கூட த விட்டுறலாம் இப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கார் தேர்தல் நேரத்தில் இதுக்கு முன்பாக கடந்த பத்தாண்டுகளில் இப்போ நீங்கள் காங்கிரஸ் இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த பத்தாண்டுகளில் மோடி அவர்களுடைய சாதனை பற்றி பேசுகிறவங்க எவ்வளவோ வளர்ச்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொருளாதாரமாகட்டும் தொழில்நுட்ப ரீதியாகட்டும் எவ்வளோ வளர்ச்சிகள் இருப்பதாக தான் பேசுகிறாங்க பேசுகிறாங்க இந்த பத்தாண்டுகளில் ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம வந்திருக்கோம் ரொம்ப ப்ரொடெக்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்கு ஒரு மற்ற நாடுகள் வந்து நம்ம இந்தியாவை பார்க்கும் பொழுது ஓகே ஒரு வளர்ச்சி இருக்கிறதா வந்து நம்ம அந்த 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 அளவுக்கு உயர்ந்திருக்கோம்னு தான் பேசுகிறாங்க பத்தாண்டுகளுடைய சாதனையை பற்றி பேசும்போது இதை நாங்கள் நிறைய டிபேட்லலாம் இதை எதிர்கொள்கிறோம் என்னென்னா வலதுசாரிகள் வந்து முதல்ல வந்து உட்கார்ந்தோடனே பத்தாண்டுகளில் பாருங்கள் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் நீங்கள்லாம் டேபிள் பாலிட்டிக்ஸ் இருக்கீங்க நாங்கள்லாம் ஃபீல்டில் இறங்கி த மக்களோட மக்களாக கலந்து நிற்கிறோம் உங்களுக்கு தேவை வெறுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி ஒரு அமைச்சகத்துலேருந்து வந்துடும் பட் அது உண்மையிலேயே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா ஒரு கேள்வி இருக்குது நான் பல கிராமங்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் நேற்று கூட சிதம்பரத்தில் கீழே என்னோட கணவரோட கிராமம் அங்கே போயிட்டு தான் வந்தேன் ஊரை சுற்றி பார்த்தாச்சு எந்த இடத்துலையுமே அங்கே நம்ம பிரதமரோட வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்படலை ஆனால் சொல்கிறாருல்ல எண்பது கோடி வீடுகளை நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்ட்டு அப்படி எண்பது கோடி வீடுகள் இந்தியா முழுக்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய பா சிதம்பரம் அவர்கள் கேட்டார்கள் அப்போ சிவகங்கைங்கிற ஒரு தொகுதியிலேயே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கணுமே எங்கே வீடு எங்கே போச்சு கிணறு காணாமல் போச்சுங்கிற மாதிரி வீடு காணாமல் போயிடுச்சா அப்புறம் திருநெல்வேலி தொகுதியில் பல ஊர்களில் நான் பயணப்படும் போது அந்த பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கும் போய் பார்த்துருக்கேன் அது உள்ளே நுழையும் போதே ஒரு கல்வெட்டு வச்சிருப்பாங்க இது இந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தால் கட்டப்பட்ட ஆ பல வீடுகளில் அதை வெள்ளை அடித்து வச்சுட்டாங்க மறச்சாச்சு ஆனால் அது அவங்க தானே காசு கொடு மானியம் கொடுத்துருக்குறாங்க ஒரு நிமிஷம் மறைச்சாச்சு ஏமா அப்படின்னா என்னோட வீடு இது என்னோட உடம்பு மாதிரி அதில் நான் நெத்தியில் சுமந்துக்கிட்டே இருக்குமா எல்லா நேரமும் இது முற்ற முழுக்க பிரதமர் கொடுத்தாரா வீடு ஒரு வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வேணும்னா எழுபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் பிரதமர் கொடுக்குறாரு எழுபத்தி ரெண்டாயிரத்தை வச்சு நீங்க ஒரு கதவு வாங்கலாமா ஜன்னல் வாங்கலாமா ஜன்னலுக்கு ஸ்கிரீன் வாங்கலாமா யோசிச்சு பாருங்க அந்த வீட்டுக்கான நிலத்தை நத்தம் நிலம்னு கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட் நம்முடைய தமிழக அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நத்தம் நிலம்னு கொடுக்கறாங்க கூடுதலாக அவர்கள் ஒன்றரை லட்சம் அளவுக்கு பணம் கொடுக்கிறார்கள் வீடு கட்டுவதற்கு மானியம் தமிழ்நாடு அரசும் கொடுக்குது எப்போவுமே இந்த ஸ்டே சென்ட்ரல் ஸ்டேட் மானியம்னு வரும்போது முதல்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் ஆரம்பிப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மோடி அரசில் அப்புறம் பார்த்தா அடுத்த வருஷம் இல்லை இல்லை ஃபார்ட்டி சிக்ஸ்டின்னு வருவாங்க அப்புறம் பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்னு ஆக்கிடுவாங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஆனது தான் பிரதமரோட ஆவாஸ் யோஜனை அதை தவிர அந்த வீட்டோட சொந்தக்காரங்களும் ரூபா போடுறாங்க ஸோ ஒரு ஒரே ஒரு ஜன்னல் வைக்கிறதுக்கு ரூபாய் கொடுத்துட்டு இந்த வீடு முழுக்க நான் தான் கட்டி கொடுத்தேன்னு சொன்னால் அவங்க தெளிவாக பேசுகிறாங்க பயனாளிகள் பயனாளர்கள் என்ன இது எனக்கு அவமானமாக இருக்குது அவர் கொடுத்தது வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் முக்கால் லட்சம் அதுக்காக நான் வாழ்நாள் முழுது ஒரு கடன்பட்ட மாதிரி இந்த இதை வச்சுருக்கேன்மா அப்படின்னு கேட்குறாங்க அதனால் இப்படித்தான் நீங்கள் சொல்கிற புள்ளி விவரம் பத்து வருஷத்தில் இவ்வளோ நடந்துருச்சு என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க நாங்களும் கைதட்டுறோம் நாங்களும் ஆர்ப்பரிக்கிறோம் எங்களோட பிரதமர் இது செஞ்சிட்டாருன்னு நாங்களும் சொல்றோம் பட் என்ன நடந்துன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே திரும்ப திரும்ப ஏதோ ஒரு இடத்துல வீக்கம் இருக்கு அதை வளர்ச்சியா சொல்லாதீங்க வீக்கம் வேறு வளர்ச்சி வேறு எந்த இடத்துல வீக்கம் இருக்கு ஒரு அம்பானியோ அதானியோ பத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறுமே அறுநூறாவது இடத்துல இருந்தவங்க இப்போ உலக மகா பண பணக்காரர் ஆகியிருக்காங்கன்னா அது வளர்ச்சி இல்லை அவங்க ரெண்டு பேருக்குமான செயல் திட்டத்தை நீங்கள் கேள்வியில் பிரதமர் உலகம் முழுக்க சுற்றி வந்தாரு பத்து வருஷமா என்ன பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு உலகத்திலேயே மிக அதிக பயணங்கள் மேற்கொண்ட ஒரு பிரதமர்னா நம்முடைய பிரதமர் தான் அந்த அந்த ஆஸ்கரும் அவருக்கு தான் போகுது ஆமா அந்த ஆஸ்கரும் அவருக்கு தான் போகுது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடியே என்னவோ அரசு பணம் மட்டுமே செலவாக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர அவருக்கென்று ஒரு தனி விமானம் ஒன்பதாயிரம் கோடியில் அவருக்கென்று எல்லாமே தனித்தனி யாரும் அவரோட கூட போகல கூட போன ரெண்டே பேர் அம்பானியம் அதானியம் அவர் அவ் உலக நாடுகளுக்கெல்லாம் போய் என்ன பண்ணார்னு ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல போன எல்லா இடங்களிலும் இவர்கள் ரெண்டு பேருக்கு உங்களுடைய தேசத்தின் ஒப்பந்தங்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தது தான் அவர் பண்ணின ஒரே வேலை அதற்கும் நீங்கள் எங்கே போகணுன்னா ரெண்டாயிரத்தி நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கோல்வாக்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதில் ஒரு அரசு அமைஞ்சால் அந்த தலைவர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு என்ன தெரியுமா அரசு அமைந்த உடனே வர்ணாசிரம ஆட்சியை கொண்டு வரணும் அந்த வர்ணாசிரம ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்தியாவில் இருக்கின்ற வளங்கள் இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாலு குடும்பங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவங்க உங்களுக்கு நேர்மையாகவோ அல்லது உங்களுக்கு அடிமையாகவோ ஆகிவிடுவார்கள் உங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் வந்துராது ஆனால் நீங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த அரசாட்சியில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கோல்வார்க்கை கொடுத்திருக்கின்ற ஒரு திட்டம் அந்த வர்ணாசிரம ஆட்சிக்கு மிக முக்கியமானது ஒன்றுனா மற்ற மக்களை குடிமக்களை நீங்கள் வறுமையில் ஆழ்த்த வேண்டும் நாலஞ்சு பேரை செல்வந்தர்கள் ஆக்கிட்டு மற்றவர்களை வறுமையில் ஆழ்த்தி விட்டு அவர்கள் வேறு எதையும் சிந்திக்காத அளவுக்கு வாழ்க்கையை உருவாக்கி கொடுங்கள் இப்போ சொல்லுங்கள் கனெக்ட் பண்ணி புள்ளி எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது நடந்ததா இல்லையா பொதுமக்கள் ஏன் பேசவே முடியலை போராட்டத்திலே இறங்க முடியல ஏன்னா அவங்க வாழ்க்கை பாட அவங்கள இருக்கேப்பா அவங்களோட வறுமையை அவங்கள துரத்திட்டு இருக்க அவங்க எங்கேருந்து நிமிந்து பார்த்து ஐயோ ஐயோ என்னது இப்படி பிரதமர் பண்ணுறாருன்னு கேட்க கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க தினம் தினம் அவங்கள வறுமை துரத்துது கடன் துரத்துது பொருளாதார சிக்கல் துரத்துது வேலை வாய்ப்பின்மை துரத்துது எங்கே போனாலும் அந்த அரசை பயங்கரவாதம்ங்கிற சட்டத்திட்டம் துரத்துது யோகி அவர்கள் என்ன பேசுகிறாங்கிறத பார்த்திங்கல்ல இப்போது வந்து அந்த ஆஹான்கிற அந்த சவுண்டு குறையுமோ அடுத்தது அவர்கள் குரல் விலையே நெருக்கப்படும்னா இது என்ன ஒரு கொடுமை இவர்கள்லாம் மனிதர்கள் தானா இல்லை அறக்கர்களா இல்லை முந்தியெல்லாம் கில்லட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான கொடும் குற்றங்களுக்கான தண்டனை இருந்தது தலைய வெற்றது அதை செய்துட்ருக்காங்க இவங்க ஜனநாயகங்கிற பேரில் இது எல்லாமே அரச பயங்கரவாதம் இது எல்லாமே வர்ணாசிரம ஆட்சி மனுநீதியின் ஆட்சி என்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் இந்தியர்கள் காரணம் அந்த அதிர்வலைகளை நாம் இப்போது இந்த பரப்புரையில் நிறைய பார்க்குறோம் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிமா நன்றிப்பா